தூத்துக்குடி குருஸ் பர்னாந்த் நினைவு தினத்தை முன்னிட்டு குருஸ் பர்னாந்த் நற்பணி மன்றம் சார்பில் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் ஐயா குருஸ் பர்னாந்த் அவர்களுக்கு நகரின் மத்திய பகுதியில் நினைவு மண்டபம் அமைக்க வேண்டும் என கோரிக்கையும் விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாநகர தந்தை என்று அழைக்கப்படும் ராவ் பகதூர் குருஸ் பர்னாந்த் அவர்களின் நினைவு தினத்தை போற்றும் வகையில் குருஸ் பர்னாந்த் நற்பணி மன்றம் சார்பில் இன்று ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் குருஸ் பர்னாந்த் நற்பணி மன்ற தலைவர் ஹெர்மன் தலைமை தாங்கினார். தூத்துக்குடி மாவட்ட நுகர்வோர் பண்டகச்சாலை தலைவரும் மன்ற பொருளாளருமான எட்வின் பாண்டியன் முன்னிலை வகித்தார். இதில் பங்கு தந்தை ஜெரஷின் கட்டார் கலந்து கொண்டு 300க்கும் மேற்பட்ட ஏழை எளியோருக்கு இலவச தையல் மற்றும் சேலைகள் வழங்கினார். இவ்விழாவில் வியாபாரி சங்கத் தலைவர் விநாயகமூர்த்தி, செயலாளர் பாஸ்கரன் ஆகியோர் குருஸ் பர்னாந்த் நினைவு தினத்தை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி தலைவர் ஹெர்மன் மற்றும் பொருளாளர் எட்வின் பாண்டியன் ஆகியோருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் லூர்துசாமி, டரன்ஸ் கல்யாண சுந்தரம், அமலநாதன், கென்னடி, மனோகரன், ராஜ், தீபக், சுரேஷ், ஜகாயராஜ், சேவியர், தினேஷ், ஆனந்த பாண்டியன், அலாய் வர்கீஸ், ஏரோ, ஆரோன், கிறிஸ்டோ, பிரவீன், தினேஷ், நிக்ஷன், இனிக்கோ, ஸ்பெல்மென், வருசை, வாலன், ஆண்ட்ரூஸ், ஜெபி, அஜித் மற்றும் பொதுமக்கள் குருஸ் பர்னாந்த் நற்பணி மன்றத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முடிவில் மன்றச் செயலாளர் சசிகுமார் நன்றி கூறினார். மேலும் தூத்துக்குடி நகருக்கு குடிநீர் கொண்டு வந்த கோமான் குருஸ் பர்னாந்த் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் என அறிவித்த தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின், பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி, அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோருக்கு தங்களது நன்றியை தெரிவித்தனர். மேலும் ஐயா குருஸ் பர்னாந்த் சாதி சமய மதம் வேற்றுமையின்றி அனைத்து மக்களுக்கும் பயன்பெறும் வகையில் அரசு மருத்துவமனை, நகராட்சி மேலும் இறந்தவர்களின் உடல் தகனம் செய்ய மையவாடி என பல்வேறு பயன்பாட்டிற்கு தனது சொந்த நிலங்களை வாரி வழங்கிய வல்லர் குருஸ் பர்னாந்த் அவர்களுக்கு நகரின் மத்திய பகுதியில் மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு குருஸ் பர்னாந்த் நற்பணி மன்ற தலைவர் ஹெர்மன் ஹில்ட் கோரிக்கை விடுத்தார். மணிமண்டபம் என்பதை நகரத்தின் நடுப்பகுதியிலே அமைக்க வேண்டும், அதுதான் ஒட்டுமொத்த பரமபுரம் மக்களுடைய விருப்பம். எங்கோ நகரத்தின் ஓரத்திலோ, கடற்கரை சாலையிலோ, நகரத்தின் ஒதுக்குப்புறத்திலோ மணிமண்டபத்தை அமைத்துவிட்டு வாயடைத்து விடலாம் என்று எனக்கு தேவையே இல்லை. நகரத்தின் நடுப்பகுதியில் மட்டுமே மணிமண்டபம் அமைக்க வேண்டும், இதுதான் ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய விருப்பம். இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாதி சமய வேறுபாடின்றி குருஸ் பர்னாந்த் செய்த ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு செயலையும் நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். சாதி சமய வேறுபாடின்றி செய்தால் எல்லா சமூகத்திற்கும், தலித் சமூகத்திற்கு ஒரு ஒடுக்குமுறை என்றால் உடனே புறம் கொடுத்தார். அன்று தலைச்சி மேல் வியாபாரிகளாக கஷ்டப்பட்டிருந்த வியாபாரிகளுக்காக வாவுசி மார்க்கெட்டை உருவாக்கி கொடுத்தார். அனைத்து சமுதாய மக்களும் தங்களுடைய இறுதிச் சடங்கை நடத்த சிரமப்படுகிறார்கள் என்று கூறி மூணாமையிலே தங்கள் சொந்தமான 30 ஏக்கர் நிலத்தை மயானமயமைப்பதற்காக கொடுத்தார். கொடுத்தது மட்டுமல்ல, தான் இறந்தால் கூட தான் பிறந்த சாதிக்கான ஒரு மையாவடியில் புதைக்க கூடாது, என்னை அனைத்து சமூக மக்களுக்கு நடுவில் தான் புதைக்க வேண்டும் என்று எழுந்து வைத்துவிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட மாமனிதர், அப்படிப்பட்ட ஒரு சமத்துவ தலைவர் இந்த உலகத்தில் இதுவரை பிறக்கவே இல்லை. அப்படிப்பட்ட தலைவருக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கு ஏன் சாதி அரசியல்? மாண்புமிகு அமைச்சர் அவர்களும், மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர்களும், மாண்புமிகு முதலமைச்சர் அறிவித்தபடி நகரின் நடுப்பகுதியிலே கட்ட வேண்டும். வீணாக சாதிய பிரச்சனை தூண்டி விடுபவர்கள், பிளவு பார்ப்பவர்கள், பணத்திற்காக இடத்தை காட்டிக் கொடுப்பவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு மணிமண்டபத்தை எங்கேயாவது ஓரத்தில் கட்டிவிடலாம் என்று நினைத்தால் அதை ஒரு காலம் குறிப்பிட்டாலும் ஏற்றுக்கொள்ளாது. அதை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் மணிமண்டபம் கட்டி கொடுத்த பிறகு மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் மிகப்பெரிய பாராட்டு விழா நடத்துவதற்காக மிகப்பெரிய திட்டம் வைத்துள்ளோம். அந்த விழாவை நல்லபடியாக நடத்த வேண்டும் என்று நினைக்கிறோம். எனவே எங்களுக்கு அமைச்சர்கள் அவ்வளவு உதவி செய்துள்ளார்கள். தேவையற்ற மனிதர்களுடைய தூண்டுதல்களையும், தேவையற்ற சாதியவாதிகளுடைய தூண்டுதல்களையும் பொருட்படுத்தாமல் அரசு விரைவில் நகரின் நடுப்பகுதியிலே மணிமண்டபம் கட்டித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எந்த ஒரு மனிதனுடைய புகழையும், எந்த ஒரு சூழலும், எந்த ஒரு தோல்வியும் அதை வந்து கடத்திவிடாது. அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தர் தோற்றுவிட்டால் அதோடு முடிந்துவிடும் என்று நினைத்து விடாதீர்கள். இன்று தமிழகம் முழுவதும் உள்ள தூங்கிக் கொண்டிருக்கிற 1வது வகுப்பு படிக்கிற குழந்தையை எழுப்பி கேட்டால்
இந்த தமிழகத்திலே மிக சிறந்த தலைவர் யார் என்று கேட்டால், இருவர் பேரை சொல்லுங்கள் என்று கேட்டால், பெருந்தலைவர் ஐயா காமராஜரையும் ஐயா தக்கனையும் தான் சொல்வார்கள் மிகப்பெரிய தலைவர் என்று. அப்படிப்பட்ட இருவரும் தலைவர்கள் கூட 1967 நடந்த தேர்தலிலே ஒரு சிறிய இளைஞர்களிடம் தோற்று போனார்கள். அதற்கு அவர்கள் புகழ் மறைந்து போயிட்டதா? இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்பது போல் இன்றும் காமராஜரும் கக்கரும் சிறந்த தலைவராக மக்களால் அறியப்படுகிறார்கள். அதே போல் நான் யாரையும் தோல்வியால் வீழ்த்திவிட முடியும் என்றும் யாரும் தப்பு கேட்க போட்டுவிடார்கள். தேர்தலில் வெற்றி பெற்று விட்டோம் என்ற மகளையில் மக்கள் பணி செய்யாமல் சுற்றி கொண்டிருக்கிறீர்கள். இத்தேர்தலில் எப்படி வெற்றி பெற்ற? இத்தேர்தலில் எப்படி வெற்றி பெற்ற? நாளைக்கு தேர்தல் வைப்ப வாரியா? யாரு ஜெயிக்க பாப்போமா? உண்மையான ஆம்பளையா இருந்தா நீங்க உருவாம தேர்தல் சந்திச்சு பாரு. அப்பாவி மக்கள் வந்து பணம் கொடுத்து ஏமாத்திட்டு அப்பாவி மக்கள் வந்து இன்னைக்கு வந்து தெருத்துருவா குப்பை எடுக்கிற தண்ணி வரல, அது வரல, இது வரல, காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டு அதுதான் நடக்கும். மக்களுக்கு இன்னைக்கு புரியுது. இருந்தாலும் மக்களை தவறா வழி நடத்தினவங்களை வந்து நாங்க வந்து மன்னிக்க மாட்டோம், மக்களும் மன்னிக்க மாட்டாங்க. சரியான நேரத்தில் அந்த பதில சொல்லுவாங்க. தோல்வியினால யாரை வந்து வீழ்ந்து விடலாம் நினைச்சாங்க, வீடு வந்து எழுந்து வருவோம் நாங்க. அந்த நாள் வந்து ரொம்ப நாள் கிடையாது. விரைவில் வந்து பாராளுமன்ற தேர்தல் வரும். 2024 ஒரு ஆண்டுதான் இருக்கு. 2026 சட்டமன்றம் வரும், அப்புறம் உள்ளாட்சி வரும். எல்லா தேர்தலும் நாங்கள் ஒரு தேர்தல் ரெண்டு தேர்தல் சந்தித்தவர் கிடையாது. நாங்கள் ஒருமுறை வெற்றி பெற்றவர் கிடையாது, பல முறை வெற்றி பெற்றுள்ளோம். 25 ஆண்டுகளாக தொடர்ந்து பணியாற்றியுள்ளோம். எங்கள் மக்கள் பணியில ஏதாவது குறை சொல்ல முடியுமா? உங்களால் சொல்லுங்கள் பார்ப்போம். உங்க மக்கள் பணியில ஏதாவது குறை சொல்ல முடியுமா? 100 பேர் வேறு ரூபா கொடுத்தீங்க, 100 பேர் ஆம்பளையா இருந்தா நீ ரூபா கொடுக்காம வேலை பார்த்து நல்லா செஞ்சு ஜெயிச்சு பாரு பாப்போம். நீ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அடைய முடியுமா? பெரிய பெரிய ஆளுங்க கல்வி கண்டேனா கையெழுத்து கும்புறல உங்களுக்கா? நாங்க எல்லாம் மதிக்கக்கூடிய ஆளுங்கதான். வீடு வீடு ஓட்டுக்கு போக முடியும், இதெல்லாம் ஒரு பிழைப்பா? அதெல்லாம் நீங்க தவறு செய்ய, நீங்க செய்யற அந்த தவறு வந்து ஜனநாயகத்தின் மீது விடுக்கப்படுற மிகப்பெரிய ஒரு படுகொலை. ஜனநாயகத்தை வந்து கொலை பண்றதுக்கு சமம். அதனால அனைத்து மக்களின் சார்பாக எடுங்கள். தூத்துக்குடியில் புருஷ்பரான் ஐயா ராவது புருஷ்பரான் மணிமண்டலம் கட்டணுங்கிறது வந்து பலதகுல மக்களோட விருப்பம் கிடையாது. நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஒட்டுமொத்த சமூக ஒட்டுமொத்த தூத்துக்குடி மக்களோட விருப்பமே அதுதான். ஐயாவுக்கு மணிமண்டலம் கட்டணுங்கிறது ஒட்டுமொத்த தூத்து. நாங்கள் எல்லாரும் மணிமண்டலம் கட்டுன்னு சொல்ல மாட்டோம். அவர் வந்து அது தகுதியான தன்னுடைய சொந்த பணத்தை, கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை இந்த நகருடைய தூத்துக்குடியோட வளர்ச்சிக்காக முழுவதும் செலவு பண்ணியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை வந்து தூத்துக்குடி மறக்காது, மறக்கவும் முடியாது. புதுஸ் பண்ணாதுக்கு மணிமண்டலம் கட்டணும். மாசிலாமணி நாடாரு சொல்லி ஒரு உங்களுக்கெல்லாம் தெரியாது. முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் ஒருத்தர் நகர அவை குறிப்பில் இருக்கு. அவர் பேசுறதுல நகரமன்றத்தில் பேசுறது சொன்னாரு, ஒவ்வொரு வீட்டில் உள்ள அந்த குடிநீர் பைப் இருக்குல்ல, அந்த குடிநீர் பைப்பில் வந்து புதுஸ் பெருநாமனுடைய தலையை வந்து வெங்கடத்தில் பிடிக்கணும் சொன்னார் மாசிலாமணி நாடாரு. முன்னாள் நகரமன்ற உறுப்பினர், அப்படிப்பட்ட ஒரு தலைவர், நாட்டு சமூக மக்களுக்காகவே வாழ்ந்தார். எல்லாரும் ஒரு சமத்துவ தலைவர். எல்லா சமூகமும் போராளவுக்கு ஒரு எந்த ஒரு நகராட்சியிலேயோ மாநகராட்சியிலேயோ ஒரு கலைஞர் தோட்டம் அமைக்கிறாங்களோ அந்த அவங்களுக்கு வந்து நான் வந்து 10 லட்சம் ரூபாய் சிறப்பு நிதி கொடுப்பாங்க. சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்னே குருசுபரன் வந்து எல்லா சமூகத்துக்கான கல்லூரத்துக்கு அமைச்சர். பாருங்க எப்படிப்பட்டாலுமே தண்ணி தண்ணி எல்லாரும் தண்ணி கூடாது. குருசுபரன் தண்ணி தண்ணி கிடையாது. தூத்துக்குடி அவர் தான் கொண்டு வந்தாரு. தூத்துக்குடியில் அப்பளம் வளர்ச்சி கூட்டுறவு பேங்க் அவர் தான் எல்லாமே தூத்துக்குடியில் அப்பளமே குருசுபரன் கொண்டு வந்தது தான். ஆனால் ஒரு மாபெரும் தலைவருக்கு மணிமண்டலம் என்ற வந்து சாதி அரசியல் பண்ணாதீங்க. அது இன்னைக்கு இல்லை, என்றைக்கான உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பின்னடைவு மிகப்பெரிய லெவலில் தூத்துக்குடி மக்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கிறாங்க. 96 ஜாதி கலவரத்துக்கு அப்புறம் மக்கள் உணர்ந்து சொன்னமெல்லாம் சமூக ஒற்றுமையாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் நடந்த தூத்துக்குடி நடந்த ஸ்டெர்லைட் போராட்டம்லாம் உங்களுக்கு நினைவுக்கு வரும். அந்த ஸ்டெர்லைட் போராட்டம் வெற்றி அடைஞ்சிக்கு காரணம் என்னது? தூத்துக்குடியோட மக்களுடைய ஒற்றுமை, சாதிய பிளவு இல்லாத ஒற்றுமை தான் ஸ்டெர்லைட் போராட்டம் வச்சு. அப்படி ஒரு ஒற்றுமையா இருக்கிறதா வந்து தேவையற்ற சாதிய சிந்தனைகளை வந்து உண்டாதீங்க. அவருக்கு மணிமண்டலத்தை விரைவில் நகர நடுப்பகுதியில் அமைங்க. அதைத்தான் நாங்கள் ஒட்டுமொத்த தூத்துக்குடி மக்களை விரும்புகிறோம். தேவையற்ற அரசியல் பண்ணிடு என்றால் தகுந்த நேரத்தில் அதுக்கு பகுதி பதிலடி கொடுக்கப்படும். நாங்கள் எல்லாம் அரசியல்வாதிகள் இல்ல, சமூக பணியாளர்கள். சமூக பணி என்றால் ஒரு சமூகத்துக்கும் ஒரு சாதிக்கும் இல்ல. குருஸ்பர்ணாவுடைய வழியிலே உங்களுக்கு எல்லாம் தெரியும். கொரோனா பேரிடர் காலத்திலே தூத்துக்குடியில் இவ்வளவு உயிரிழந்த இருக்கிறதா, இவ்வளவு அனாதைகள் இருக்கிறதா இல்லைங்களுக்கு தெரியாது. கைவிடப்பட்டவர் இல்லம் எங்களது தலைவர் எம்.பி. பாட்டீல் அவர்கள் 56 இடங்களிலே
56 உயிரிழந்ததிலே உண்டு. அந்த கொரோனா பேரிடர் காலத்தில் வந்து 56 உயிரிழந்ததுக்கு வந்து உதவி கொடுத்தாரு. அன்னைக்கு அவர் ரொம்ப முதல்ல ஃபர்ஸ்ட் போட்டதா லாக்டவுன்ல அன்னைக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தார். அப்பதான் எனக்கு தெரியும் கூட முடிவெடுக்க அந்த 56 உயிரிழந்ததுல வந்து எந்த சாதி இந்த மதம் நாங்க பார்க்கல. கைவிடப்பட்டவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு குறிப்பிட உதவி செய்ய அதே மாதிரி நாங்க உதவி செஞ்சோம். நாங்க சாதி மதம் பார்க்க மாட்டோம், எல்லாருக்கும் உதவி செய்வோம், எல்லாரையும் பார்ப்போம். அதே மாதிரி புருஷ்பரான விஷயத்தை வந்து நீங்க வந்து எல்லாரும் வந்து பொதுவா பார்க்கணும். புருஷ்பரான விஷயத்துல வந்து நீங்க சாதி அரசியல் பண்ணாதீங்க. அது திரும்பவும் சொல்றோம், அது மிகப்பெரிய ஒரு கட்டத்துல கொண்டு உங்களை விடும். குறிப்பாக இந்த நாளிலே இணைத்து நம்மை ஜாதி சமய இனம் கடந்த நிலையிலே சிந்தித்து பார்க்கவும் செயல்படுத்தவும் நம்முடைய அன்பு தந்தை இந்த நகரத்தின் முதல் நகர தந்தையாக இருந்த அவர் திரு ராஜ் பகதூர் குருஸ் பர்ணாந்தாவுடைய நினைவாக 94 ஆண்டு நினைவாக இந்த நலத்திட்ட உதவிகளை வழங்கும் அருமையான பணிக்கு என்னை அழைத்ததற்காக நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இதனாலே மிக சிறப்பாக மக்களுடைய எண்ண குமுறல்கள் எல்லாம் எழுச்சி உணர்வுகள் எல்லாம் வார்த்தைக்கு வடிவம் கொடுத்து எங்கே இந்த செய்தி போய் சேர வேண்டுமோ அங்கே உரிய முறையில் உரிய மதிப்பு மாண்போடு அதை வெளிப்படுத்திய இந்த குருஸ் பர்ணாந்த அமர் குருஸ் பர்ணாந்தவுடைய இந்த நற்பணி மன்றத்தின் தலைவராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ஹர்மனஜித் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறு ஜாதி சமய இனம் கடந்து நாம் போராடி பல்வேறு காரியங்களை இந்த சமுதாயத்திற்கு நாம் பெற்றுத்தர வேண்டும். அதை குறித்து நீங்கள் எதுவும் தயக்கமில்லாமல் தொடர்ந்து பணி செய்ய வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலே அன்பு சகோதரர் எட்வின் பாட்டின் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள். நான் மாதா கோயிலிலே 5 ஆண்டுகள் பணியாற்றிய பொழுது எட்வின் பாட்டின் அவர்கள் எந்த ஒரு காரியம் இருந்தாலும் சரி, பொது காரியங்கள், சில அவசர தேவைகள், நகர்மன்ற காரியங்கள் அல்லது மாதாவுடைய திருவிழாக்கள், பேர் திருவிழாக்கள் என்று எது இருந்தாலும் சரி, அங்கே அவர்களுக்கு ஒரு ஃபோன் போட்டவர்கள் உடனடியாக வந்து நிற்பார். உடனடியாக வந்து நின்று அத்தனை காரியங்களையும் அந்த சம தர்ம உணர்வோடு சமூக நீதியோடு அவர்கள் செய்வார்கள். பல பிரச்சனைகள் வரும், ஒழுங்கு பிரச்சனைகள் கூட வரும். அப்பொழுதெல்லாம் தன்னுடைய உடல் நலம், தன்னுடைய உணவு வசதிகளெல்லாம் தூக்கி தூரப்போட்டு விட்டு சமூக நலனுக்காக தனியாக அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் எந்தெந்த பிரதிபலனும் எதிர்வாராமல் அவர் நினைச்சுன்னா வேற கட்சிக்கு போய் இன்றைக்கு எதையோ இல்லை ஒரு வாரியத் தலைவராகவோ அல்லது வேறு ஏதோ ஒரு அமைச்சருக்கு அடுத்த நிலையிலேயோ ஏதோ ஒரு நிலையிலே அவர் இருக்க முடியும். ஆனாலும் இந்த இடத்திலே இருந்து சமூக பணி செய்ய வேண்டும். மக்களுக்கு நிறைய பணிகள் அவ்வப்போது செய்வார். அவ்வப்போது பல பல இடங்களிலே, பல தளங்களிலே, பல நிலைகளிலே இந்த பணிகளை செய்வது உண்மையிலேயே நான் பாராட்டுவதற்குரிய. நான் அவரை ஒரு வாழும் அன்னை தெரேசாவின் சகோதரர் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். அழகாக சொன்னார், இந்த கொரோனா காலத்திலே தேடி தேடி சென்று பல இடங்களில் 50க்கும் மேற்பட்ட இடங்களிலே ஏழை எளியவர்கள் நோயாளிகளுக்கு அவர்கள் கொடுத்த உதவியை மறுக்க முடியாது. ஆண்டுதோறும் பல முறை இத்தகைய நலத்திட்ட உதவிகளை இந்த நகர்மன்ற முன்னிலையிலும் அங்கு பல்வேறு இடங்களிலும் வைத்து எல்லா மக்களுக்கும் செய்யக்கூடியவர்கள். இங்கே பயனாளிகளாக இருப்பவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, பரதவர்கள் அல்ல, எல்லா மக்களும், எல்லா இனத்தவரும், எல்லா மதத்தவரும். மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இத்தகைய சிந்தனை வர வேண்டும். இல்லாத ஒரு ஜாதியை நாம் வயதிலே வைத்துக் கொண்டு அதற்கு அந்த பேய்க்கு அடிமையாக நாம் கொண்டிருக்கிறோம். ஜாதி என்பது எந்த எழுத்து கிடையாது, அது ஒரு ரியாலிட்டி கிடையாது, அது உண்மை கிடையாது, யதார்த்தம் கிடையாது. அதை கட்டிப்பிடிக்கிறது அரசியலும் பொருளாதாரம். எனவே இல்லாத ஒன்று மனுதர்மத்தால் நுழைக்கப்பட்ட அந்த அநியாய சிந்தனைகள் மறக்கப்பட வேண்டும், அலங்கரிக்கப்பட வேண்டும். மாறாக மனித நேயம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். திரு குருஸ் பர்ணாந்த் அவருடைய அடக்கத்திலே அன்னாலே ஆயர் வேதகரோ சாண்டகை அவர்கள் சொன்னார்கள். குறிப்பு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அடக்கத்திற்கு அவர்கள் தலைமை தாங்கி சொன்னார், எளியவராய் வாழ்ந்து எளியவரோடு தோழமை கொண்டு எளிய மக்களுக்காக தன்னையே அர்ப்பணித்த இன்னொரு மறு கிறிஸ்தீவர் என்று சொன்னார். அப்படி குறிப்பிட்டதாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சகோதரர் எடின்பாடியில் சொன்னார்கள், தன்னையும் கொடுத்து, தன்னுடைய சொத்தை கொடுத்து, தன்னுடைய முயற்சிகளை கொடுத்து, தன்னுடைய வியர்வையை கொடுத்து, தன் இனத்துக்காக அல்ல எல்லா மக்களுக்காக.
எவ்வாறு நம்முடைய நம்முடைய பரிசுத்த பரிமைய தாய் எல்லா மக்களுக்கும் அன்னையாக சமத்துவ தாயாக சமத்துவ நாயகியாக சகோதரத்துவத்தை உணர்த்தும் அதை வளர்க்கும் தாயாக இருக்கிறாரோ அதே போல அதன் வழியிலே வருகிற நாம் அனைவரும் சமத்துவ சகோதரத்துவத்துக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்பதற்கு நம்முடைய முதல் நகர தந்தை அவர்கள் குருஸ் பெர்னாந்து அவர்கள் மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. எனவே நல்லாரை காண்பது நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பது நன்றே என்று சொல்வார்கள் அவர்கள் இல்லை. இருக்கு நல்லார் குணங்கள் உரைப்பது நன்றே என்று சொல்லி அவருடைய குணங்களை உரைப்பது மட்டுமல்லாமல் அது நம்முடைய வாழ்வாக்க நாம் முன்வருவோம். நிச்சயமாக ஜாதியால் மதத்தால் பணத்தால் பதவியால் மக்களை பிரித்து ஆளக்கூடிய சக்திகள் இன்று ஏராளம் வருகின்ற வேளையிலே ஒற்றுமைப்படுத்தக்கூடிய சக்திகளை நாம் வளர்க்க வேண்டும், ஒருமைப்பாட்டை கொண்டு வர வேண்டும். உண்மையான மனித நேயத்தோடும் மனித மாண்போடும் மனித உரிமைகளோடும் நாம் அனைவரையும் நம்முடைய முத்துநகர் குடும்பம் என்கிற அந்த உணர்விலே நாம் அனைவரை கட்டி வளர்க்க வேண்டும். அதற்கு தந்தை அமரர் குருஸ் பெர்னாந்துடைய அந்த சிலை அந்த மணிமண்டபமும் அந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.